ரஜினிகாந்த் 5 வயசுலயே தன்னோட தாயை இழக்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்காக தொண்டு போகாம கிடைக்கிற எல்லா கூலி வேலையுமே பாக்குறாரு. தனக்கு பட வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் பார்த்த கடைசி வேலை தான் கண்டக்டர் வேலை. பல படங்கள்ல நெகட்டிவ் ரோல்ல பண்ணதுக்கு அப்புறம் தான் ரஜினி பண்ண முதல் பாசிட்டிவ் ரோல் படம் பத்மினி ஒரு கேள்விக்குறி. பில்லா ரஜினியோடைய முதல் வெற்றி படம். 3 முகம் 3 வேடங்களில் நடித்து தமிழக மக்களை தன்னோட நடிப்பால இழுத்து தமிழக அரசுடைய சிறந்த நடிகருக்கான விருதை முதல் முறையா வாங்குறாரு. இயக்குனர் பாலச்சந்தர் ரஜினிகிட்ட சொன்ன முதல் விஷயம் தமிழ் கத்துக்கும். ரஜினி நடித்த முதல் ஆங்கில படம் பிளட் ஸ்டோன். அனிமேஷன் காட்சிகள் இடம்பெற்ற முதல் தமிழ் படமும் ரஜினி நடித்த ராஜா சின்ன ரோஜா. மணிரத்னமோட இயக்கத்துல ரஜினி நடித்த முதல் மற்றும் கடைசி படம் தளபதி. ரஜினி நடித்த படத்திலேயே தளபதி படம் மட்டும்தான் யூஎஸ் சர்டிபிகேட் கொண்ட படம். ரஜினி திரைக்கதை எழுதிய முதல் படம் வள்ளி. ஜப்பான் மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட முதல் தமிழ் படமும் ரஜினி நடித்த முத்து திரைப்படம் தான். தன்னுடைய உழைப்பையே மூலதனமாக கொண்ட உழைப்பாளி ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்தியாவிலேயே அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர். ஆசியாவிலேயே 2வது அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகரும் ரஜினிகாந்த் அவர்கள் தான். 1985லேயே ரஜினி அவர்கள் 100 படங்களை பண்ணிட்டாரு. படையப்பா ரஜினியுடைய 150வது படம். தர்பார் ரஜினியுடைய 167வது படம். தர்பார் வெற்றி விழாக்கான வாழ்த்துக்கிறோம். ஜஸ்ட் கெட் ரஜினிஃபைட். இதுதான் தமிழகத்தை விரும்ப 8வது காரணம்.